தமிழகத்திலே ஜூன் 4 பிறகு திமுகவே இருக்காது, திராவிட கட்சிகளே இருக்காது என்று சொன்னாரா? வாய் கீழே பேசினார்களா? அது நீங்க கேட்டீங்களே, அதுக்குதான் கேள்வி கேட்டீங்களா? நாங்கள் ஜனநாயக முறையில அது நாகரீகமான அரசியலை நாங்கள் செய்தோம். தரக்குறைவாக நாங்கள் எங்குமே பாதங்களை நாங்கள் வைக்கவில்லை. மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக் கூறி மக்களுக்கு தீர்வுகளை காண்கிற பிரச்சனையை பேசினோம். அதனால்தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை தந்துள்ளார்கள். அதை பற்றி நாளைய நடக்கின்ற இந்திய கூட்டணி கூட்டத்திலே கலந்து ஆலோசித்த பிறகு முடிவெடுப்பார்கள். அதாவது அவங்க அப்ப தமிழிசை யாருங்க? தமிழிசை சௌந்தரராஜன் யாருங்க? அவங்க இங்கே வந்தாங்க. அப்புறம் ஜெயக்குமார் பையன் என்ன, ஜெயவர்தன் அவர் யாருங்க? ஏங்க, அதாவது வேண்டுமென்றே மக்கள் உண்மையான பாஜக பிரச்சாரமே உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற லட்ச விஷயங்களை பேசுவதுதான் அவருடைய பழக்கம். இன்று மக்கள் தெளிவான முறையிலே என்ன சொல்றாங்க, நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு முக ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி தான் வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். அது காரணம், கடந்த 3 காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள். ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே நாங்கள் சொல்லியிருந்தோம், அதாவது அஇஅதிமுகவும் பாஜகவும் அதே ஒரு கள்ள தொடர்பு கள்ள கூட்டணி இருக்கின்றது. பாத்தீங்கன்னா இங்கே சொன்னேன், இணைந்து இரண்டு கட்சிகளும் இணைந்து வேலை செய்துதான் செய்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை 2வது வந்தது அஇஅதிமுக தான்.